அவர் தேசிய கீதத்தை புறக்கணித்ததற்கும் கோபுர சின்ன இலச்சினையை புறக்கணித்ததற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஒரே நேரத்தில் அவர் ஆன்டி தமிழ்நாடாகவும் இருக்கிறார், ஆன்டி இந்தியனாகவும் இருக்கிறார். பெரிய அரசியல் சாசன நிர்பந்தத்திலே ஆளுநர் கொண்டு வந்து விட்டதால் தான், மிகுந்த ஒரு அவசரத்தோடு தான் அன்றைக்கு செய்திருக்கிறார். ஆளுநர் இப்படி உரையை வந்து விட்டு படிப்பார் என்றோ திருத்தம் செய்வார் என்றோ யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆளுநர் முன்னால் ஏன் இதை வாசிக்க வேண்டும்? ஆளுநர் வந்து எழுந்து போன பிறகு வாசித்திருக்கலாமே என்றால், ஆளுநருக்கு தன் உரை இடம்பெறும் என்ற நினைப்போடு அவர் போயிருப்பார். தான் விட்டு பிடித்த அல்லது சேர்த்து பிடித்த உரை இடம்பெறும் என்கிற நினைப்போடு போயிருப்பார். இல்லை, அந்த உரை இடம்பெறாது, அச்சிடப்பட்ட உரை தான் இடம்பெறும் என்பதை அவருக்கு உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. எனவேதான் ஆளுநரை வைத்து கொண்டு அந்த தீர்மானத்தை முதலமைச்சர் வாசித்திருக்கிறார். சட்டத்திலே இடமே இல்லை ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்க, ஆனால் ஆளுநர் இப்படி செயல்படுகிறார் என்றால் அவர் மீது உச்ச நீதிமன்றத்திலே ஒரு ரிட் மனு போட்டு நாம் கேட்க வேண்டும். ஆளுநருக்கு லீகல் இம்யூனிட்டி இருக்கிறது, எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றால், ஒரு ஆளுநர் ஏதோ ஒரு பெரிய வன்குற்றத்தில் ஈடுபடுகிறார் என்றால் இம்யூனிட்டி இருக்கிறது என்று சொல்லி விட்டு விடுவீர்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ராஜ்பவனுக்கும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு இடையே மோதலே வரக்கூடாது, அது நிர்வாகத்துக்கு நல்லதல்ல. அப்படி என்றால் யார் பணிந்து போக வேண்டும்? ஆளுநர் தான். காரணம், அவர் வந்து நியமிக்கப்பட்டவர். வணக்கம், இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் உழவன். சார், ஆளுநர் தான் இரண்டு நாட்களாக பேசும் பொருள். இப்போ ஒரு இமீடியட்டான ஒரு பிரேக்கிங் நியூஸ், பொங்கல் விழாவிற்கு கொடுத்த அழைப்புதழில் தமிழ்நாடு அரசினுடைய லட்சினையை பயன்படுத்தாமல் புறக்கணித்திருக்கிறார், தமிழக ஆளுநர் என்று பெயர் போட்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? அவர் அப்படியே வெளியேறிட சொல்லுங்க என்றெல்லாம் காட்டமாக திரு சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் விமர்சிக்கிறார்கள். உங்களுடைய பார்வை சார்? ஆளுநர் பெரிய ஆன்டி இந்தியனாகத்தான் எனக்கு தெரிகிறார். காரணம், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவரது அரசு தான் தமிழ்நாடு அரசு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு மாநில அரசின் ஆளுநராகத்தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசின் லட்சினையை புறக்கணிப்பது என்பது மிகப்பெரிய தவறு. அந்த கோபுர சின்னம் 1948-49 காலகட்டத்திலே வடிவமைக்கப்பட்டது. முதலில் வந்து அது சத்தியமேவ ஜெயத்தே என்று தான் அந்த குறிக்கோள் வரை இருக்கும். அதற்கு பிறகு அண்ணா காலத்தில் தான் அதை வந்து வாய்மையே வெல்லும் என்று அண்ணா கலைஞர் காலத்தில் தான் அதை தமிழுக்கு மாற்றினார்கள். அந்த கோபுரம் வந்து அன்றைய காலகட்டத்திலே ஓமந்தூராறு இருக்கும்போது பெரிய தமிழ் அறிஞர்கள், அது ரசிகமணி, டி கே சி போன்றவர்கள் எல்லாம் திருச்சி நமது சிறுவிழிபுத்தூர் கோபுர வடிவிலே அதை அமைத்தார்கள். ஆனால் கோபுர அந்த வடிவமைப்பு சித்திரத்தை எழுதியவர் வந்து மதுரை கோபுரத்தை மனதிலே வைத்து நான் சித்திரம் எழுதினேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு வந்து இது ஒரு பிரச்சனையாக மாறியது. பிரச்சனையாக மாறி எப்படி வந்து ஒரு அரசின் இலச்சினையிலே வந்து கோபுரம் இடம்பெறலாம், அது வந்து மதசார்பற்ற அரசுக்கு சரியல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது வந்து அரசு என்ன வாக்குமூலம், அந்த சத்தியபிரமாண வாக்குமூலம் போட்டது என்றால், அது கோபுர சின்னம் அல்ல, சிறுபுத்தூர் கோபுரத்தின் சின்னமாக இருப்பது பெண்குலத்தின் பெருமையை விளக்குவது, இந்த பெண்ணின் பெருமையை விளக்குவது என்கிற அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் அந்த கோபுரம் என்று அதற்கு ஒரு விளக்கம் தரப்பட்டது. இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள். அப்படியான ஒரு சின்னம் இது வந்து திமுக அரசின் சின்னமெல்லாம் கிடையாது. இது 1948 வந்த சின்னம். இன்னும் சொல்ல போனால் இதை வைத்துதான் தமிழ்நாடு ஆன்மீக பூமி என்றெல்லாம் சொல்வார்கள். அது சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்கும் வந்த ஒரு விஷயம். அதை வந்து ஒரு ஆளுநர் புறக்கணிக்கிறார் என்றால் அவர் தேசிய கீதத்தை புறக்கணித்ததற்கும் கோபுர சின்ன இலச்சினையை புறக்கணித்ததற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஒரே நேரத்திலே அவர் ஆன்டி தமிழ்நாடாகவும் இருக்கிறார், ஆன்டி இந்தியனாகவும் இருக்கிறார். ஆளுநர் நேற்றைக்கு செய்த மரபு மீறல்கள் அப்படிங்கிறதும், உடனே முதலமைச்சர் செய்த மரபு மீறல் நீங்க கேட்க மாட்டீங்களான்னு பேசுறாங்க. அடிப்படையில் இது ரெண்டத்தையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது ஆளுநரின் அந்த உரை என்பது அது கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம், நமது அரசியல் சாசனத்தில் அது வந்து ஒரு முழுமையான ஒரு திட்டம். எப்படி என்றால், 1948-49 காலகட்டத்தில் அரசியல் நிர்ணய சபை நடக்கிறது. இன்னும் ஒரு 2 அல்லது ஜனவரி 26 2-3 வாரங்களிலே வந்து நமது குடியரசு தினம் வருகிறது. குடியரசு தினத்தன்னைக்கு தான் நமது அரசியல் சாசனம் வந்து அமலுக்கு வந்தது. அதற்கு முன்பாக வந்து நமது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை நடக்கிறது. 1948 மே 31 நடைபெற்ற விவாதங்களை நீங்கள் எடுத்து படித்தீர்கள் என்றால், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் பிற உறுப்பினர்களுக்கும் இடையே ஆளுநர் முதல்வர் இவர்களை பற்றிய விவாதம். அப்போது தெளிவாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், முதலமைச்சர் என்பவர் பாலிசி அதாவது செயல் திட்டம் மற்றும் கொள்கையின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆளுநர் என்பவர் எமினன்ஸ் அதாவது தகுதி அடிப்படையில், அப்போது வந்து ப்ராவின்ஸ் என்கிற வார்த்தை தான் இருந்தது, ஸ்டேட் என்கிற வார்த்தை இல்லை, ஒரு ப்ராவின்ஸில் இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதுதான் வித்தியாசம். மற்றபடி ஆளுநர் வந்து டைட்டுலார் ஹெட் தான், முதல்வர் வந்து அவர் தான் வந்து செயல் தலைவர், எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் அவருடையது.
ஆளுநர் உரை என்பது அந்த மாநில அரசின் உரை. காரணம், மாநில அரசின் டைட்டிலர் ஹெட் ஆளுநர் தான். ஆளுநரின் அரசு போன ஆண்டு என்ன செய்ததோ அதை வந்து உரையாக தயாரித்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கும். ஆளுநர் உரை எழுதுவதே கிடையாது. ஆளுநர் மாளிகையில் நான் பணியாற்றி இருக்கிறேன், செனட் உறுப்பினராக இருந்திருக்கிறேன், சிண்டிகேட் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ஆளுநர் மாளிகையில் அப்படி உரை தயாரிப்பதற்கான அந்த ஸ்கோப்பே கிடையாது. அரசு வந்து துறை செயலாளர்கள் மூலமாக தயாரித்து தலைமைச் செயலாளர் ஒப்புதல் பெற்று முதல்வர் ஒப்புதல் பெற்று அதற்கு பிறகு ஆளுநர் மாளிகைக்கு அந்த கோப்பு அனுப்பி வைக்கப்படும். சென்னாரெட்டி அவர்கள் ஆளுநராக இருக்கும்போது அந்த கோப்பு வருவதை நான் பார்த்திருக்கிறேன். சென்னாரெட்டி அவர்கள் படித்து பார்த்து கையெழுத்து போடுவார். அதே மாதிரி இந்த ஆளுநரும் படித்து பார்த்து கையெழுத்து போட்டு மீண்டும் அரசுக்கு அனுப்பிய பிறகுதான் அந்த அச்சிடும் பணி துவங்கும். இதுல வந்து ஏதாவது ஒரு மாற்ற வேண்டும் என்று கருதினாலும் சொல்லலாம், முதலமைச்சரிடம் சொல்லலாம். மாற்ற முடியாது என்று முதலமைச்சர் சொல்லிவிட்டால் வேறு வழி கிடையாது. ஆளுநர் வந்து என்ன அச்சிடப்பட்ட உரையோ அதைத்தான் வாசிக்க வேண்டும். காரணம், நான் ஏற்கனவே சொன்ன ஸ்கீம் என்பதன்படி ஆளுநர் உரை ஆரம்பத்தில் தயாரிப்பு பணி, ஒப்புதல், அதற்கு பிறகு அச்சிடுதல், அச்சிட்ட பிறகு ஆளுநர் அவைக்கு வரும்போது அவரை பேரவைத் தலைவர் வரவேற்றல், ஆளுநர் ஆங்கிலத்திலே உரை படித்தல், தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் படித்தல், அதற்கு பிறகு தேசிய கீதம் இசைத்தல், ஆளுநர் அவர் அவையை விட்டு வெளியேறுதல், அவரை வழி அனுப்பி வைத்தல், அதற்கு பிறகுதான் முக்கியமான விஷயம் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் விவாதம் நடக்கும். மூன்று நாள், ரெண்டு நாள், நான்கு நாள் என்று அதற்கு நேரம் ஒதுக்குவார்கள் அலுவல் ஆய்வு கமிட்டியில. அப்போது எதிர்கட்சிகள் என்ன சொல்லும், ஆளுநர் இவ்வாறு உரை சொன்னார், உங்கள் அரசுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, உங்கள் அரசில் என்னென்ன தவறுகள் ஏற்பட்டன, இது ஆளுநர் உரையில் திருத்த தீர்மானம் கொண்டு வருகிறோம், கண்டன தீர்மானம் கொண்டு வருகிறோம் என்று சொல்வார்கள். முதலமைச்சர் கடைசியில விளக்கம் தெரிவித்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அத்தோடு அந்த அவையில் அந்த நடவடிக்கைகள் முடியும். இது வந்து பாராளுமன்றத்துக்கு இது பொருந்தும். ஜனாதிபதியும் அந்த பிரதமர் அரசு தயாரித்து கொடுக்கிற அந்த உரையைத்தான் படிக்க முடியும். அவர் வந்து அதில் திருத்தமெல்லாம் செய்ய முடியாது. சில ஆளுநர்கள் விட்டு படித்திருக்கிறார்கள். சென்னாரெட்டி அவர்கள் விட்டு படித்திருக்கிறார், ஆளுநர் உரையின் சில பகுதிகளை விட்டு விடுவார். அப்படியானால் அதற்கு பிறகு என்ன ஆகும் என்றால், சபாநாயகர் அப்போது காளிமுத்தனர், அவர் என்ன சொன்னார் என்றால், ஆளுநர் முழுமையாக உரையை படிக்க வேண்டாம், 16 பக்கம் உரையை எதற்கு படிக்க வேண்டும். சமீபத்தில் கூட வந்து அப்படி ஆளுநர் பர்னாலா அவர்கள் வந்து உரையை படிக்காமல் கொஞ்சம் பகுதியை மட்டும் படித்து விட்டு எனக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொன்ன வரலாறு சமீபத்தில் கூட நடந்திருக்கிறது. ஆனால் தமிழாக்கத்தை வந்து சபாநாயகர் முழுமையாக படித்து விடுவார். அந்த தமிழாக்கம் தான் அவை குறிப்பில் இடம்பெற முடியும். இப்போது என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், ஆளுநர் சில பகுதிகளை விட்டு படித்திருக்கிறார், அது கூட ஒரு வகையில் மரபு என்றே வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர் சேர்க்கும் போது அந்த சேர்த்த பகுதிகள் வந்து சபை உறுப்பினர்களுக்கு தரப்பட்ட அச்சிடப்பட்ட பிரதியில் இருக்காது. இப்போது கணினி மயம், ஏற்கனவே அதை வந்து கணினியிலும் ஏற்றி வைத்திருப்பார்கள், பதிவேற்றம் செய்திருப்பார்கள், அதிலும் இருக்காது. அப்படி என்றால் எதை வந்து நீங்கள் சபை குறிப்பில் ஏற்றுவீர்கள், ஆளுநர் படித்த உரையவா, அவரது சொந்த உரையவா, அல்லது அச்சிடப்பட்ட உரையவா என்றால், ஆளுநர் சொந்த உரையின் பிரதி யாருக்கும் யாரிடமே இருக்காது. ஆளுநர் மட்டுமே, ஆளுநர் மட்டும்தான் இருக்கும், முதலமைச்சர் கூட இருக்காது, எந்த உறுப்பினர்களும் இருக்காது. அப்படி என்றால் நன்றி தெரிவிக்கும் தீர்மானமே நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். அந்த சடங்கு முடியாவிட்டால் ஒரு அரசே வந்து நம்பிக்கை இழந்ததாக பொருள்படும். காரணம், ஆளுநர் உரை மீது நம்பிக்கை இல்லை என்றாகிவிடும் அல்லவா. நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேறாவிட்டால் ஆளுநர் உரை மீது நம்பிக்கை இல்லை என்றாகிவிடும். ஆக இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீமை வந்து ஆளுநர் வயலேட் செய்து விட்டார். சரி, முதலமைச்சர் வந்து அந்த 17வது விதியின்படி ஆளுநர் உரை முடியும் வரை வேறு அலுவல் கிடையாது, அது 17வது விதியிலே தெளிவாக இருக்கிறது. அப்படி என்றால் முதலமைச்சர் எப்படி வந்து அப்படி ஒரு திருத்த தீர்மானம் கொண்டு வரலாம் என்று கேட்டால், வேறு வழியே இல்லை. அப்படி திருத்த தீர்மானம் கொண்டு வராமல் விட்டால் ஆளுநர் சேர்த்து படித்த உரை அதுதான் வந்து சபை குறிப்பில் இடம்பெற வேண்டும் என்றாகும். அது சபை குறிப்பில் இடம்பெற்றால் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. இப்படி வந்து ஒரு பெரிய அரசியல் சாசன நிர்பந்தத்திலே ஆளுநர் கொண்டு வந்து விட்டதால் தான், மிகுந்த ஒரு அவசரத்தோடு தான் அன்றைக்கு செய்திருக்கிறார். ஆளுநர் இப்படி உரையை வந்து விட்டு படிப்பார் என்றோ திருத்தம் செய்வார் என்றோ யாரும் எதிர்பார்க்கவில்லை. அப்படியான ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கவும் இல்லை. 5ஆம் தேதி அனுப்பியிருக்கிறார்கள், அவர் 7ஆம் தேதி ஒப்புதல் கையெழுத்து போட்டு அனுப்பிவிட்டார், அவ்வளவுதான். எனவே ஆளுநர் இப்படி விட்டு படிக்கும் போது வேறு வழி இல்லை. முதலமைச்சரும் பிற ஆன் டைம் என்றே இன்றைக்கு இதுல ஹிந்து பத்திரிகையில விவரமாக எழுதியிருக்கிறார்கள். அதாவது அப்படியே அந்த சபை நடந்து கொண்டிருக்கும் போதே எப்படி அந்த தீர்மானம் வடிவமைக்கப்பட்டது, எப்படி ஒப்புதல் பெறப்பட்டது முதல்வரிடம் என்பதையெல்லாம் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கிறார்கள். அப்படியாக மிகுந்த அவசரத்தோடு செய்யப்படும் போது ஆளுநர் முன்னால் ஏன் இதை வாசிக்க வேண்டும், ஆளுநர் வந்து எழுந்து போன பிறகு வாசித்திருக்கலாமே என்றால், ஆளுநருக்கு தன் உரை இடம்பெறும் என்ற நினைப்போடு அவர் போயிருப்பார். தான் விட்டு பிடித்த அல்லது சேர்த்து பிடித்த உரை இடம்பெறும் என்கிற நினைப்போடு போயிருப்பார். இல்லை, அந்த உரை இடம்பெறாது, அச்சிடப்பட்ட உரை தான் இடம்பெறும் என்பதை அவருக்கு உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. எனவேதான் ஆளுநரை வைத்து கொண்டு அந்த தீர்மானத்தை முதலமைச்சர் வாசித்திருக்கிறார். அது இதுவரைக்கும் அப்படி நடந்தது கிடையாது தான்.
அது அதிலே மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஆனால் ஆளுநர் தேசிய கீதத்தை புறக்கணித்தது என்பது தவறு. முதலமைச்சர் இப்படி தீர்மானம் கொண்டு வந்த போது ஆளுநர் அமைதி காத்திருக்கலாம், அதற்கு பிறகு தேசிய கீதம் அனைவரும் எழுந்து நிற்பார்கள், ஆளுநர் வெளியே சென்று அதற்கு பிறகு முதலமைச்சருக்கு ஒரு தாக்கீது அனுப்பியிருக்கலாம், நீங்கள் எப்படி அந்த தீர்மானம் கொண்டு வரலாம், 17வது விதியை வந்து இப்படி சொல்கிறதே, அதுக்கு எப்படி நீங்கள் வந்து அதை தளர்வு செய்யலாம் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு ஆளுநர் அரசியலமைப்பின் பொறுப்பு, அரசியலமைப்பு சார்பாக பொறுப்பேற்றவர், அவரே தேசிய கீதத்தை புறக்கணிக்கிறார் என்றால் பிறகு அவரே ஆன்டி இந்தியன் என்று தான் சொல்ல வேண்டும். சார், இப்போ ஆன் டைம் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த அந்த மொமெண்ட்ல குறிப்பாக அங்கே இருந்த கூட இருந்த எந்த யாருக்குமே தெரியாது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படிங்கிறது என்னும் பொழுது எவ்வளவு துரிதமாக அரசு செயல்பட்டு இருக்கிறதுன்னு பாக்குறீங்க, அது குறித்து கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் ஆளுநர் விட்டு படித்ததையெல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் எனது நண்பர் பரந்தாமன் உடனடியாக மதியமே என்னிடம் பேசி இந்தந்த பகுதிகளெல்லாம் விட்டார் என்று அவர் வந்து எனக்கு குறிப்பு கொடுத்தார். விட முடியுமா என்று கேட்கும்போது அந்த டாக்டரின் ஆஃப் டெலிஷன், டாக்டரின் ஆஃப் அடிஷன் என்கிற இன்க்ளூஷன் என்கிற ரெண்டு கோட்பாடுகள் சட்டத்தில் இருக்கின்றன. அதாவது சில ஆவணங்களை நீங்கள் டெலீட் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நீக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், சிலவற்றை சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அடிஷன். இந்த ரெண்டும் எதை வைத்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றால், ஒன்று ரீசனபிள்னஸ், அதற்கு நியாயமான காரணம் இருக்க வேண்டும், இன்னொன்று டியூ ப்ராசஸ், அது ரொம்ப முக்கியம். டியூ ப்ராசஸ் என்றால் உரிய சட்ட முறைகளின்படி, அதாவது ஆளுநரை சேர்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் உரிய சட்ட முறைகளின்படி அவர் முதலமைச்சருக்கு முன்கூட்டியே தெரிவித்திருக்க வேண்டும், தமிழ்நாடு அரசுக்கு முன்கூட்டியே தெரிவித்திருக்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் அது முடியாது என்றும் மறுக்கலாம். ஆனால் இந்த டியூ ப்ராசஸ் என்ன, ஆளுநர் மாளிகைக்கு உரையை தயாரித்து அரசு அனுப்புகிறது, உரையில திருத்த வேண்டும் என்று ஆளுநர் விரும்புகிறார், மீண்டும் அரசிடம் அதை கேட்கிறார், அரசு மறுக்கிறது, இதுதான் டியூ ப்ராசஸ். அது நடக்கவில்லை என்றான பிறகு அந்த டாக்டரின் ஆஃப் இன்க்ளூஷனும் டாக்டரின் ஆஃப் டெலிஷனும் இயலா நிலை பெறுகின்றன. எனவே அரசியல் சாசனப்படி ஆளுநர் செய்தது மிகப்பெரிய தவறு. இப்போ ஆளுநர் செய்தது மிகப்பெரிய தவறு என்றாலும் கூட சட்ட ரீதியாக அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத இடத்தில் தானே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த இடத்துல நான் கேட்க விரும்புவது, ஆளுநருடைய உரையை அவர் பேசியதை நீக்குவதற்கு சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்கிறது தானே, ஒருவேளை லீகலாக ஒரு சேலஞ்ச் போனால் எப்படி போகும்? அப்படி இல்லை, சபாநாயகர் என்ன செய்கிறார் என்றால் தன் முன்னால் இருக்கிற ஆளுநரின் ஆங்கில மொழியாக்கத்தை தமிழில் படிக்கிறார். ஆளுநர் என்ன செய்தார் என்றால் அவராக அவரது விருப்பத்திற்கேற்றவாறு சில பகுதிகளை சேர்த்து சில பகுதிகளை விடுத்து படித்திருக்கிறார். எனவே சபாநாயகரை பொறுத்தவரையில் அவருக்கு தரப்பட்ட சபை குறிப்பான ஆளுநரின் உரையின் தமிழ் மொழியாக்கத்தை படித்திருக்கிறார். எனவே சபாநாயகர் செய்ததிலே எந்த தவறுமே கிடையாது. அது போக ஆளுநர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொல்ல முடியாது. நீங்கள் வந்து உரிய ரிட்மனு இதில் போட வேண்டும். அதாவது ரிட் என்றாலே என்னவென்றால் சட்டப்படி நடவடிக்கையே எடுக்க முடியாத ஒரு சூழலில் போடப்படுவதுதான் ரிட். வென் தேர் இஸ் நோ ஸ்பெசிபிக் ரிலீஃப், எந்த சட்டத்திலும் இல்லை, நிவாரணமே இல்லை இந்தியாவில் இருக்கிற எந்த சட்டத்திலும், அதற்கு தான் நம்ம ரிட்டுங்கிறத கொண்டு வர்றோம். ரிட் என்பது பேராணை. பேராணை என்றால் அந்த நீதிமன்றத்தின் பேராணை பல வகைப்படும். ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் கோ வாரண்டோ, ரிட் ஆஃப் ஹெபியஸ் கார்பஸ், இப்படி பல வகைப்படும். ரிட் ஆஃப் செர்ச்சுரிஃபைடு மேண்டமஸ், இப்படி ஏராளமான வகைகள் வந்துவிட்டன. நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது, சட்டக்கல்லூரி படிக்கும்போது 4 வகை ரிட்டு தான், அதற்கு பிறகு அதில் ஹைபிரிட் ரிட் எல்லாம் வந்து விட்டது. எனவே சட்டத்திலே இடமே இல்லை ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்க. ஆனால் ஆளுநர் இப்படி செயல்படுகிறார் என்றால் அவர் மீது உச்ச நீதிமன்றத்திலே இதே மாதிரியான ஒரு ரிட் மனு போட்டு நாம் கேட்க வேண்டும். அதுதான் சிறந்த முறை என்று நான் நினைக்கிறேன். அது போக அந்த இம்யூனிட்டி என்று சொல்வது அது இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாமலே பேசுகிறார்கள். ஆளுநருக்கு லீகல் இம்யூனிட்டி இருக்கிறது, எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றால், ஒரு ஆளுநர் ஏதோ ஒரு பெரிய வன்குற்றத்தில் ஈடுபடுகிறார் என்றால் இம்யூனிட்டி இருக்கிறது என்று சொல்லி விட்டு விடுவீர்களா? அப்படி அல்ல. ஆளுநர் தன் பணிக்காலத்திலே எடுக்கிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக அவர் மீது வந்து நாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. பணிக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர் செய்யும்போது தாராளமாக நம்மால் எடுக்க முடியும், யாராலும் எடுக்க முடியும். சமீபத்தில் உயர்நீதிமன்றம் கூட அதில் பிழை செய்ததாகத்தான் நான் கருதுகிறேன். அவர் மீது வந்து ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது ஆதாயம் பெறும் இரட்டை பதவி. ஒரே நேரத்தில் அவர் மத்திய அரசு ஆளுநராக சம்பளம் பெறுகிறார், அதே நேரத்தில் மத்திய அரசின் இன்னொரு பிரிவின் தலைவராகவும் சம்பளம் பெறுகிறார். ஆதாயம் பெறும் இரட்டை பதவி ஒருவர் வைக்க முடியாது. அது சம்பந்தமான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆரம்ப நிலையில் அதை தள்ளுபடி செய்தது. அது தவறு. காரணம், அதற்கு லீகல் இம்யூனிட்டி கிடையாது. அப்படி என்றால் ஆளுநர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அவர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்றல்லவா பொருள் போடும். இந்தியாவிலே வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அல்லவா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆனால் செய்திகள் இப்பதான் வர தொடங்கி இருக்கிறது. மாநில கல்லூரி உட்பட பல இடங்களில் ஆளுநருக்கு எதிரான பதாகைகளோடு மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இது இப்படி ஒரு விஷயம், ஒரு கொந்தளிப்பு வரும்னு தான் பாஜக
எதிர்பார்த்தபடியான விஷயங்களை செய்கிறதா என்கிற ஒரு கேள்வி வருதே. அதாவது ஆளுநருக்கும் முதல்வருக்கும் மோதல் நடக்கும்போது கடைசியிலே அது வந்து கட்சி ரீதியான மோதலாக மாறுகிறது. அதைத்தான் நானும் பார்த்தேன். சென்னா ரெட்டி காலத்திலே வந்து அது காங்கிரஸ் கட்சிக்கும் அன்றைய அதிமுகவுக்குமான மோதலாக மாறியது. அதிமுக சார்பாக அந்த சார்புநிலை உடையவர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவது இதெல்லாம் வந்து நடந்தது, தொடர்ந்து நடந்தது. அதனால தான் நான் கூறுகிறேன், ஆளுநரும் ஒரு மாநிலத்தின் முதல்வரும் ஒரு தண்டவாளத்தில் பயணிக்கிற புகைவண்டி மாதிரி, அவர்கள் வந்து ஒழுங்காக பயணித்தால்தான் நிர்வாகம் சிறப்பாக நடக்கும். காரணம், நிர்வாகம் என்பது அதிகாரிகளை நம்பித்தான். அதிகாரிகளிலே வந்து நல்ல பதவிகளை பெற்றவர்கள், நல்ல பதவிகளை பெறாதவர்கள் என்று ரெண்டு கோஷ்டி எல்லா அரசிலும் உண்டு. ஒரு அரசு தனக்கு நம்பிக்கையானவர்களை காவல்துறை தலைவராக்கும், தலைமைச் செயலாளராகும். ஆனால் அந்த அதே அந்தஸ்துள்ள அவர்களுக்கு அந்த பதவி வாய்ப்பு இல்லாமல் போகும். இவர்கள் வந்து அரசின் மீது அதிருப்தி கொள்வார்கள். அவர்கள் வந்து ராஜ்பவனை அடைக்கல பூமியாக்கி குளிர் காய்ந்து கொண்டே இருப்பார்கள். எனவே ராஜ்பவனுக்கும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ராஜ்பவனுக்கும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு இடையே மோதலே வரக்கூடாது. அது நிர்வாகத்துக்கு நல்லதல்ல. அப்படி என்றால் யார் பணிந்து போக வேண்டும்? ஆளுநர் தான். காரணம், அவர் வந்து நியமிக்கப்பட்டவர். முதலமைச்சர் ஒரு கட்சியின் சார்பாக, எந்த கட்சியின் சார்பாக இருந்தாலும் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இன்றைக்கு இவர் முதலமைச்சர், நாளைக்கு வேறு ஒருவர் கூட வரலாம். ஆளுநர் வந்து இந்த மாநிலத்தில் இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு போனால் திருப்பி இந்த மாநிலத்துக்கு வர முடியாது. அது போக இந்த மாநிலத்தில் அவர் தேர்தலுக்கு நிற்க போவது கிடையாது. எனவே ஆளுநருக்குத்தான் பொறுப்பு அதிகம். அதைத்தான் நான் முதலில் சொன்னேன், ஆளுநருக்கு இருப்பது அதிகாரம் அல்ல, அது பொறுப்பு. ரொம்ப நன்றி சார். விரிவான பல பார்வைகள், உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்து பல விஷயங்கள். ஆளுநர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை என்பதற்கு மாற்றான கருத்துக்களை சொல்ல தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே அது மக்களுடைய உணர்வு சார்ந்த விஷயத்தை ஒன்றியத்தில் ஆளக்கூடியவர்கள் ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். கடந்த சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகளும் கிட்டத்தட்ட அப்படியே தான் போய்கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு கேள்வியை மீண்டும் ஒரு முறை கூர்மைப்படுத்தி இருக்கிறது. பார்ப்போம் இப்படியெல்லாம் நகர்கிறது அப்படின்னு. பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து விரிவாகவும் செறிவாகவும் ஒரு நேர்காணல். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் எங்களின் உள்ளம் நிறைந்த நன்றிகள். ரொம்ப நன்றி சார்.